போக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நீங்கள் ஸ்கூல் நிறைய ஸ்கூல் இருந்த காம்பினேஷன் பார்த்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எஸ்பி சார் கலெக்டரில் வந்துட்டு ஒரு பரிசு வந்து அங்கே ஒரு போட்டி, அங்கேருந்து அதில் வின் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் வந்து உங்கள் காம்படிஷனில் அனுப்பினா பிஜிபி சிஎம் லெவலில் உங்கள் ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் நல்லா நேம் ரீச் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங், ட்ராயிங் வரையில் பார்த்தீங்கன்னா எங்கள் போலீஸோட பங்கு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் போலீஸ் சீஃப் வரையலாம், ட்ராஃபிக்கை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கூட கொடுத்துருக்காங்க. நான் கூகுளில் எடுத்து எங்கள் போலீஸோட டியூட்டிஸ் வந்து ட்ராஃபிக் சிக்னல் நிற்கிறது, எனக்கு போலீஸ் பார்க்குறதுலாம் நீங்கள் ட்ராயிங்காக வரையலாம் வரையலாம், அதுக்கு ஃபோட்டோஸே நீங்கள் கொடுக்கலாம் வந்து ஒன் ஹவர் தான் இருக்குது, அந்த ஒன் ஹவர்லேயே நீங்கள் முடிச்சு கொடுக்கலாம் வந்து. அதே போல் வந்துட்டு கட்டுரை பொடியில் வந்து எழுதுறது வந்து என்னோடய பங்களிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவில் இருக்கும்னா கண்டிப்பாக வந்துட்டு சட்டம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த இடத்துல வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் எடுத்துக்கிட்டா வெளியே நீங்கள் போனீங்கன்னா ஒரு சின்ன லாண்ட் ஆடுறான்னா கரெக்டாக கண்டிப்பாக போக முடியுமா, பஸ் போக முடியுமா, நீ கரெக்ட் டைம் ரீச் ஆக முடியாது, போக முடியாது, இல்லை எதுவுமே ஸ்கூலில் லேன் பண்ண முடியாது. அப்போ நான் கரெக்டாக அது எல்லா வேலையும் செஞ்சால் தான் அந்த ஏரியாவில் வந்து சட்டம் கரெக்டாக இருந்தால் தான் மற்ற க்ரௌத் எக்கனாமிக்கில் வந்து வளர்ச்சி 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 அடைஞ்சால் தான் ஸ்டேட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது க்ரௌத். அதனால எங்களோட பங்களிப்பு உங்களுக்கு ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கருதி எடுப்பாங்க. வீட்டில் வந்து ஊரில் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்ட்ரியில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சிட்டியில் எல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க குடிக்கிறாங்க குடிச்சுட்டு வண்டியை கிழிச்சிட்டு போயிடுறாங்க சண்டை போடுறாங்க பின்னாடி வர்றவங்க ஆசைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நடக்கிற சந்தேகம். ஆமாம், இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும்னா இப்போ போலீஸ் அங்கே இருந்தால் தான் எல்லாம் நடக்காமல் இருக்கும். அதனால் போலீஸோட என்னென்ன வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் எப்படி பீஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு ஜாஸ்தியான ஸ்டேட் லெவலில் முடிஞ்சு அதான் மெயின்.